அத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்களின் பா. இன்று பிரதான செய்தியாக ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்தி எதுவென்றால், இந்தியாவின் இராணுவப்படை ஒன்று இலங்கைக்குள் விஜயம் செய்ய இருக்கிறது என்கின்ற தகவல் சொல்லப்படுகின்றன. அதன் உள்ளர்த்தம் என்ன, எதற்காக இந்தியாவின் இராணுவப்படை இலங்கைக்கு வர இருக்கிறது போன்ற தகவல்கள் ஒருபுறம் நாம் ஆராய வேண்டிய இருக்கின்ற அதே வேளையில், தற்பொழுது இந்தியாவின் வெளியுறவுத்துறை பாதுகாப்பு செயலாளர் அஜித் அவர்கள் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலரை ஒருவரையும், சிஏயின் தலைவர் அமெரிக்காவின் சிஏ தலைவர் அவர்களையும் சந்தித்து கலந்தாய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தகவல்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன. இவற்றின் பின்னணியில் என்னென்ன விடயங்கள் ஒளிந்திருக்கிறது அல்லது என்னென்ன விடயங்களை குறித்து அவர்கள் பேசுவதற்கான களங்கள் இருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். பெரும்பாலாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்து கொண்டிருந்தது 1990 முன்பாக. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு வரையறை செய்யப்பட்ட ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டத்தின்படி இலங்கை பிற நாடுகளை இலங்கைக்குள் அனுமதிப்பது என்பது இந்தியாவின் அனுமதி பெற்றுதான் அது அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் களமாக இருந்தது. இதனை அம்மையார் இந்திரா காந்தி இருக்கக்கூடிய காலம் வரை இலங்கை கடைபிடித்து வந்தது. அதன் பின்பு அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் பதவியேற்ற பின்பு வெளியுறவுத்துறை கொள்கையின் கோட்பாடுகள் தகர்க்கப்படுகின்றன, வேறொரு கோணத்தில் அவைகள் பயணிக்கப்படுகிறது. எனவே விடுதலை புலிகளை மையப்படுத்தி சர்வதேச நாடுகளை இலங்கைக்குள் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழலை இலங்கை எடுக்கிறது. சீனா, அமெரிக்கா, பிரிட்டானியா போன்ற நாடுகள் விடுதலை புலிகளை ஒழிப்பதற்காக நாங்கள் அவர்களை தேடி இலங்கைக்குள் அனுமதித்து கொண்டிருக்கின்றோம் என்று இலங்கை சொல்லிக்கொண்டு பிற நாடுகளை இலங்கைக்குள் அனுமதிக்க அது வழி செய்தது. அந்த சூழலில் இந்தியாவால் எந்த கேள்விகளையுமே கேட்க முடியாத ஒரு சூழல்தான் இருந்தது. அதன் பின்பு இறுதிக்கட்ட போர் நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ் இனம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அந்த போருக்கு பின் விடுதலை புலிகள், நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமைதியாகிறார்கள். இந்த 10 வருடங்களில் இலங்கை பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி சீனா போன்ற நாடுகளுக்கு அதிதீவிரமான களங்களை உருவாக்கி கொடுத்து விட்டது. தென்னிலங்கையை மட்டும்தான் சீனா ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்தது என்ற களம் பேசப்பட்டு கொண்டு இருந்த போது, தற்பொழுது தமிழர்களுடைய பூமிகளிலும் சீனாவின் ஆதிக்கம் பெருவாரியாக பரவிவிட்டது என்பது இப்பொழுது செய்தி, நாம் அறிகின்ற உண்மைக்கு கூட. எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கையை பொறுத்த மட்டில் அது சீனாவோடு மிக நெருக்கமாக பயணிக்கின்ற ஒரு நாடாக மாறிவிட்டது. இதனால் இப்பொழுது இந்தியாவின் படை, இலங்கை இராணுவப்படை இலங்கைக்குள் வந்திருக்கிறதா என்ற கேள்வி வைத்தால் அதன் கேள்வி அதுவல்ல. இந்தியாவை பொறுத்த மட்டில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி இராணுவ வீரர்களுக்குள் பயிற்சி நடைபெறுவது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட 36 இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு இந்தியா பயிற்சி கொடுப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இராணுவப்படை இலங்கைக்குள் வருகிறது என்பது இது பயிற்சியின் களமா, அல்லது இலங்கைக்கு இந்தியா ஏதோ ஒரு அழுத்தத்தை பதிவு செய்வதற்கான முயற்சியா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இராணுவ ரீதியான அச்சுறுத்தல்கள் இந்தியாவிற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த நாட்டிலிருந்து அந்த அச்சுறுத்தல் வரும் என்பதுதான் தெரியாத கோணம். எனவே இந்தியா தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கும் தன்னுடைய பலத்தை அது நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது. அந்த சூழலின் காரணமாகத்தான் இப்பொழுது இலங்கைக்கு இராணுவப்படையை அனுப்பியிருக்கிறது. இது பயிற்சி கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட படை என்ற காரணம் சொல்லப்பட்டால் கூட இதன் பின்னணியில் பெரிய அழுத்தங்கள் ஒளிந்திருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். இனி ரெண்டாவது கருத்திற்கு நாம் செல்வோம். அந்த ரெண்டாவது கருத்தில் சிஏஏ தலைவர் வில்லியம் பிரின்ஸ் என்பவர் இன்று இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் அஜித் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்.
இவர் எதற்காக பேசினார், என்ன விடயங்களை மையப்படுத்தி பேசினார், அதற்குள் அவர்கள் என்ன கருத்துகள் சொல்லப்பட்டன போன்ற விடயங்கள் வெளியே தெரியவில்லை. ஆனால் இந்த அவசர சந்திப்பு எதற்காக நடத்தப்பட்டது? அஜித் அவர்கள் ஒருவரை சந்திக்கிறார் என்றால் அது பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அவர் சந்திப்பார். சீனாவோடு அவர் நடத்திய பேச்சுவார்த்தை கூட ஏறக்குறைய இதே கணக்கில் தான் இருந்தன. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்பு கடைசியாகத்தான் அவர் சீனாவுடைய இராணுவ தளபதிகளை சந்தித்து பேசுகிறார். அதிலே உடன்படிக்கை ஏற்படுகிறது. தற்பொழுது சிஐயின் தலைவர் இந்தியாவிற்கு வந்து டெல்லியில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அவருடன் சந்திப்பு முடிந்துவிட்டு ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் என்கின்றவருடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த இரண்டு பேச்சுவார்த்தையிலும் எது முதன்மையாக எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற கேள்வி எழாமல் இல்லை. தாலிபான்கள் தற்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானில். அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் அனைத்தையுமே அவர்கள் பகிரங்கப்படுத்தி விட்டார்கள். பாகிஸ்தானின் இரண்டாவது வீடுதான் தாலிபான்கள் என்கின்ற களம்தான் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே தாலிபான்களுடைய இந்த வளர்ச்சி இந்தியாவிற்கான அச்சுறுத்தலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்தியா உணர்ந்திருக்கிறது. அந்த உணர்ந்த காரணத்தினால் ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளோடு இந்தியா இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. தற்பொழுது ரஷ்யா தாலிபான்களுக்கு ஆதரவு நிலை எடுத்தால் கூட இந்தியாவோடு அவர்கள் என்ன பேசினார்கள் என்கின்ற விடயம் தெளிவாக முன்னெடுத்து வைக்கப்படவில்லை. தாலிபான்கள் ஆட்சியில் ஏறுகின்ற அந்த களத்தில் கூட இந்தியாவையும் இந்தியா சார்புடையவர்களையும் அவர்கள் அழைக்கவில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது முக்கியம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் என்ன விடயங்களை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்ற போலிலும் இதன் பின்னணியில் தாலிபான்களால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுபோல ஐநா மன்றத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள். அந்த கருத்து என்னவென்றால், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வளர்த்து விடுவதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே ஐநா மன்றத்தில் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதிகளை வளர்த்து விடுகின்ற நாடுகளின் மீது அதிகவனம் செலுத்த வேண்டும் என்று இந்தியா எடுத்து வைத்திருக்கிறது. அப்படி என்று பார்ப்பீர்கள், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவிற்கு எதிரான களங்களை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்பது இப்பொழுது தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்தியா தற்பொழுது உள்ள அரசியல் களத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு வேண்டிய ஒரு நகர்வுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலின் அடிப்படையில் தான் இப்பொழுது இருவரும் நாட்டு தலைவர்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அதுபோல இலங்கைக்கு இந்தியாவின் படையை அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் பல அதிர்வான தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவைகள் எவைகள், என்னென்ன கோணத்தில் வர இருக்கிறது என்பதை நாம் காத்திருந்து பார்ப்போம். களங்கள் நமக்காக பல நல்ல தகவல்களை கொண்டு வரும் என்று நம்புகின்றேன். நன்றியுடன், உங்கள் இன்பா.